भाषांतरेण परिणामवदागमान यश्रीषठारिवचसाम् श्रवणामृतानाम् अर्थानुपादिशत् उदारतरसताम् तत् वानाद्रियोगिचरणौ शरणं प्रपद्ये। வானமாமலை ஜியர் பிரபத்தி ஸ்தோத்திரத்திலே இன்று ஆறாம் ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஆறாம் ஸ்லோகத்தினாலே வானமாமலை ஜியர் அருளி செய்யும் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை பற்றி கூறி, இப்படி நல்வார்த்தைகளை அருளி செய்யக்கூடிய வானமாமலை ஜியர் திருவடிகளை சரணமாக பத்துகிறேன் என்று நமக்கு அருளி செய்துகிறார். ஆறாம் ஸ்லோகம். பாஷாந்தரேன பரிணாமவதாகமானாம் யஸ்ரீ ஷட்டாரி வசசாம் ஸ்ரவணாமிருதானாம் அர்த்தான் உபாதிஷத் உதாரதரசதாம் தத் வானாத்ரி யோகி சரணௌ சரணம் பிரபத்யே. யஹா, யார் ஒருவர், யார் அப்படி? வானமாமலை ஜியர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீ ஷட்டாரி வசசாம் அர்த்தான் உபாதிஷத். ஸ்ரீ ஷட்டாரி, ஸ்ரீ கைங்கரியமாகிற ஸ்ரீ, கைங்கரிய ஸ்ரீயை எப்பொழுதும் உடையவரான ஷட்டாரி, ஷட்டம் என்கிற காத்துக்கு எதிரியானவர், இல்லை ஷட்டர்களுக்கு எதிரியான அந்த நம்மாழ்வார் ஷடகோபர், அவருடைய வச்சசாம் வாக்குகளின் அர்த்தான் உபாதிஷத்து அர்த்தங்களை உபதேசித்தாரோ. இந்த ஸ்ரீ ஷட்டாரியினுடைய வாக்கு வச்சசானது எப்படி இருக்கு என்று பார்த்தால், பாஷாந்தரேன பரிணாமவதாகமானாம் என்று கூறுகிறார். ஆகமங்கள் என்றால் வேதம். இந்த வேதங்கள் எல்லாம் என்ன ஆனதாம், பாஷாந்தரேன, வேறு பாஷையினாலே பரிணாமவது, பரிணாமத்தை அடைந்தன. அப்ப வேறு பாஷையினாலே பரிணாமத்தை அடைந்த வேதங்களின் வடிவான அந்த ஸ்ரீ ஷட்டாரியினுடைய வாக்கு. வேதம் என்பது சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. அது வேறு பாஷையாலே, தமிழ் பாஷையாலே தன்னை மாற்றிக்கொண்டு ஸ்ரீ ஷட்டாரி நம்மாழ்வாரின் திருவாக்கிலே வந்து புகுந்தது. எதுக்கு மாறணும்? வேதம் வேதமாகவே இருந்துவிட்டு போகலாமே, வேதத்திலிருந்து அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம். எதற்கு அது நம்மாழ்வார் வாக்கிலே தமிழ் பாஷையாலே மாதிரி வெளியே வர வேண்டும் என்றால், ஸ்ரவணாமிருதானாம், அப்பொழுது எப்பொழுது அந்த வேதமானது தமிழ் மொழியிலே மாறி நம்மாழ்வார் திருவாயிலிருந்து வந்ததோ அப்பொழுது அது எப்படி ஆனதுன்னா, ஸ்ரவணாமிருதம். ஸ்ரவணம் என்றால் கேட்டல். இந்த காதுக்கு அமுதம் போலே, செவிக்கு அமுதம் போலே ஆனதாம் இந்த வேதங்கள். அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. எப்ப நம்மாழ்வார் வாயிலிருந்து அது புறப்பட்டதோ அப்பொழுது அது பக்தாமிருதம் ஸ்ரவணாமிருதம் என்று அமுதமாக கேட்டாலே அப்படியே காதுக்கே அமுதம் பாய்வது போலே அந்த வாக்குகள் மாறின. ஆக தமிழ் பாஷையாலே அமைந்த வேதங்களான, காதுக்கினிய செவிக்கினிய செஞ்சொலான நம்மாழ்வாரின் அருளி செயல்களான திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியின் அர்த்தத்தை உபதேசித்தார். எப்படி உபதேசித்தார்னா, உதாரதரஹா சதாம் உபாதிஷத்து, மிகவும் வன்மையோடு உபதேசித்தார். இந்த கேட்கிறவர்களுக்கு நாம் ஏன் எல்லா அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும்? நாம் சில அர்த்தத்தை மறைத்து நமக்காக வைத்துக் கொள்வோம். எல்லாருக்கும் எல்லா அர்த்தமும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வித்வான்கள் ஆயிடுவாளே என்றெல்லாம் ஒரு குணங்களோடு அதை மறைக்காமல், தனக்கு தன் ஆச்சாரியனான மணவாள மாமன்கள் ஈடு காலக்ஷேபம் சாதித்த பொழுது அருளி செய்த அனைத்து அர்த்தங்களையும் ஒரு அர்த்தம் குறைவில்லாமல் கேட்கக்கூடிய சத்துக்களுக்கு, நல்லவர்களுக்கு அருளி செய்கிறார் வானமாமலை ஜியர். இப்ப அர்த்தங்களை எல்லாம் மறைக்காமல் நிறைய அர்த்தங்களை வாரி வழங்குகிறார் வானமாமலை ஜியர். எல்லோருக்கும் இல்லை, நல்லோருக்கு மட்டும் அருளி செய்கிறார் சதாம் என்று அருளி காட்டினார் அத்தை. அப்படி திருவாய்மொழியின் உட்பொருள்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த வானமாமலை ஜியர், இதுதானே நமக்கு பரம பிராபியம், திருவாய்மொழியின் உட்பொருள்.
இப்படிப்பட்டவரை அன்றோ நாம் சரணமாக பத்த வேண்டும் என்று கொண்டு இப்படிப்பட்ட வானாத்ரி யோகி சரணோ வானமாமலைஜியரின் இரண்டு திருவடி தாமரைகளை சரணம் பிரபத்தியே நான் சரணமாக பத்துகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே நமக்கு அருளி செய்தார். ஏழாம் ஸ்லோகத்தின் பொருளை அடுத்த பதிவிலே நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.